அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவாக தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதில் என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்கிறார். அறிவியல் அடிப்படையில் பார்க்குறவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதில் பெண்களின் பங்கு அதிகம். அதனால் இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயது உள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்களை வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்குறது, ஒரே செய்தியை வேறு வேறு கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது, இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது, இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சி விடுறாங்களாம், ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையாம். சரி, காது எப்படின்னா, செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கிடையில் இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சே பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில் ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா? அதிகமாக தோழமை உணர்வோடு பேசுகிறது அவங்க தானா? 2 பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள், அதே மாதிரி 2 ஆண்கள் பேசிகிட்டு இருக்கிறதையும் பாருங்கள். ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரித்த முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோடு பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மால் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார், சின்ன வயசில் எடுத்ததா இது, என்னென்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அது தாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நரைச்ச தலையோடு அழுது அடைஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா? இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம், பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறது இல்லை. அதனால் வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வு அடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பெண்கள் வந்து எல்லாம் முடியும் நம்மாலும் அப்படிங்கிறத நினச்சி செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேற நாம வேற, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான். ஆனால் பிரம்மம் வேற நாம வேற இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம்.
மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாதனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான். கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேற விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான். எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான். ஐயோ, 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி, நீ இரு, நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான். அவனும் தன்னை விட்டுட்டு என்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி, அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார், வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர், நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை. நாம தான் அது. நாம் தான் நம்மளை வேற எங்கேயோ தேடிகிட்ருக்கிறோம். நாம் எங்கேயோ தேடிகிட்ருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் மூழ்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி மூழ்கிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி, நான் கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது, புளி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான், வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னானா. ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும்தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினச்சாலும் பயமாக இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள், அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ள வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும்.
எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு, இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேறு வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேனு நினச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படையெடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது, இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான்.
அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன இன்னைக்கு வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க. அடா அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாரான் அவர். ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேணாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லார்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானான். கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கே இங்கே தேடி பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் நஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி.
கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்திலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.